Hello friends, இன்னைக்கு சிம்பிளான கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரட் அல்வா செய்யறதுக்கு முதல்ல ஒரு pan எடுத்துக்கோங்க. ஒரு panல 2 ஸ்பூன் oil. அல்வா செய்யறதுக்கு முதல்ல ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கறேன். அந்த நெய்யில கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம், முந்திரி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். பாதாம் வந்து ஆப்ஷனல் தான், இல்லைனா பரவாயில்ல. நம்ம தாளிக்கு எப்போவுமே முந்திரி திராட்சை போடுவோம் இல்லையா, சேர்த்து அந்த மாதிரி சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ திராட்சை சேர்த்துக்கிறேன். திராட்சையும் நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கணும். நெய்லேயே பாதாம், முந்திரி, திராட்சை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுருவோம். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கிரேட் பண்ணியிருக்கிற கேரட்டை சேர்த்துக்கலாம். இந்த நெய்லேயே கிரேட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். கேரட் நல்லா ட்ரை ஆனதும் இதில் நான் வந்து ஒரு கிளாஸ் பால் சேர்க்குறேன். பால் நல்லா சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ இதில் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணுறேன். சர்க்கரை எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வத்துற அளவுக்கு கேரட்டு நல்லா வதக்கிக்கணும். இது இப்படியும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம், சர்வ் பண்ணலாம். இல்லைனா இல்லை இன்னும் வந்து உங்களுக்கு சுண்டை வேணும்னாலும் இன்னும் சுண்டை வச்சுட்டு இன்னும் 2-3 ஸ்பூன் நெய் போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணலாம். இப்போ நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற பாதாம், முந்திரி, திராட்சையை இதோட சேர்த்துக்கிறேன். Bye.